வணக்கம், தினகரன் பேசுகிறேன். அன்பு சகோதரர் சிவசங்கரன் ஆதிகேசவலு சார், தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் அனைவரின் சார்பாக. இது எதனால் அனைவரின் சார்பாகன்னு சொல்கிறேன்னா, பல நிலைகளில் தங்களின் பெயரே வெளியே வராமல் எவ்வளவோ நற்காரியங்கள், குறிப்பாக இந்த மன நிகழ்வுகள் நீங்கள் செய்வது என்னை உண்மையிலேயே மேசிலிருக்க வைக்கின்ற ஒரு நிகழ்வுகள். என்னுடைய வாழ்த்துதல்களை விட, போற்றுதல்களை விட மற்றவர்களுடைய வாழ்த்துதல்கள், பெரும்பாலான பெற்றோர்களுடைய வாழ்த்துகள் உங்களுக்கு என்றுமே உண்டு. ரைட் அண்ட் லெஃப்ட் லெஃப்டினண்ட்டாக நம்முடைய சோஷியல் சயின்டிஸ்ட் பத்மநாபன் சார் போன்றவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து செயல்படும் விதம் உண்மையிலேயே மற்றவர்களால் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வுகள் ஆகும். தினமும் ஒரு பதிவு, எந்த நேரத்தில் திறந்தாலும் இந்த திருமணம் நடந்து முடிந்தேறியுள்ளது என்பதை மிக அற்புதமாக வெளியிட்டு, தங்களுடைய அந்த இன்வால்மெண்ட், தங்களுடைய அந்த டெடிக்கேஷன், தங்களுடைய அந்த டிட்டர்மினேஷன் என்னை உண்மையிலேயே புலகாங்கிதமடையச் செய்கின்றது. சில பேரெல்லாம் நான் அண்ணாந்தே பார்க்கின்றேன், அப்படி பார்க்கும் நபர்களில் தாங்களும் ஒருவர். இப்படியும் செய்ய முடியுமா? ஆன்மீகப் பணி, ஐயப்பன் கோயிலுடைய திருப்பணி, தங்களின் குல தெய்வம் முனீஸ்வரனுடைய கோவில் நிர்மாணப் பணி, கும்பாபிஷேகப் பணி, இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ, எந்த விளம்பரமும் இல்லாமல் சில முகம் தெரியாத, முகத்தை கூட பார்க்காத நண்பர்களில் நீங்கள் எனக்கு முதன்மையானவர். நீங்கள் உண்மையிலேயே போற்றப்படக்கூடிய ஒரு மாமனிதர். தங்களை போன்றவர்கள் நெடுநாள் வாழ்ந்து பல நல்ல சர்வீசஸ்ஸை, ஆன்மீகப் பணி. அதே போல் இன்னொன்று, ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உங்களிடம் பார்த்திருக்கின்றேன். இந்து சமயத்தில் தாங்கள் செய்யும் இந்த மகத்தான பணியை ஒரு நாளும் இந்து மதம்தான் உயர்வானது, மற்ற மதங்கள் எல்லாம் கீழ்மையானது என்ற வார்த்தை வரிகள் கூட உங்களின் எழுத்துக்களிலோ பேச்சுகளிலோ நான் கண்டதில்லை. முன்பெல்லாம் அதிகமாக எழுதுவீர்கள், மற்றவர்களை பாராட்டி போடுவீர்கள். அதெல்லாம் உண்மையிலேயே அந்த தமிழின் மீது தாங்கள் கொண்டுள்ள அந்த அபிமானத்தையே காட்டுகிறது என்றே நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நான் இது போன்ற பதிவை வெளியிடுவதற்கு கூட ஒவ்வொரு தனி மனிதனும் அன்புக்காகவும் அரவணைப்பிற்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் தான் இயங்குகின்றானே ஒழிய உணவுக்காக அல்ல என்று செயின்ட் மதர் தெரசா ஒரு முறை மிக அற்புதமாக அமெரிக்க திருநாட்டில் பேசியதுதான் இன்று வரை உலக அளவிலே போற்றப்படுகிறது. தெர் இஸ் மோர் ஹங்கர் இன் திஸ் வேர்ல்டு ஃபார் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் தென் ஃபார் ஃபூட் என்று சொன்னார்கள். அதைத்தான் இப்பொழுது நான் தமிழிலே சொல்லியிருக்கின்றேன். தாங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன், தேக நலத்துடன், தங்கள் குடும்பத்துடன் அமைதி காத்து இன்பமுற வாழ்ந்து மீண்டும் பல்லாயிரக்கணக்கான இந்த மேரேஜ் மேட்ரிமோனியல் அலையன்சஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் விதம் தொடர வேண்டும், வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். தங்களின் அன்பு சகோதரன் வே. தினகரன்.